Hello, my dear children. இன்னைக்கு நம்ம ஆதிச்சூடியில பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் நீர் விளையாடே. இதுக்கு என்ன அர்த்தம்னா விளையாடுதல் கூடாது, அதாவது ஆழமான நீர்நிலை பகுதிகளில் நம்ம விளையாட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கதையில வர்ற அமுதன் ஒரு நீர்நிலை பகுதிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போறான். அங்க அவனுக்கு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடக்குது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாள் அமுதன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிவர்ல ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். அப்போ அமுதன் சொல்றான், நான் இந்த ரிவருக்கு உள்ள போய் நீந்த போறேன், ஆழமா போய் நான் நீந்த போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, வேண்டாம் அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அமுதன் சொல்றான், நீச்சல் போட்டினாவே எப்பவும் எனக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், எல்லாருக்கும் அது தெரியும் தானே அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, போட்டி வேற இது வேற, நீ அங்க போக கூடாது, அங்க பாரு எச்சரிக்கை பலமே போட்டிருக்காங்க, சோ அந்த பகுதி வந்து ரொம்ப டேஞ்சர், நீ அங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமுதன் யார் பேச்சுமே கேட்கல. அமுதன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான், யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கோ அவங்கெல்லாம் என் கூட நீந்த வரலாம் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துல ஒரே ஒரு பையன் மட்டும் நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேருமே நீந்த போனாங்க. அவன் கூட போன ஃப்ரெண்டு போன கொஞ்ச நேரத்துலேயே, ஐயோ எனக்கு பயமா இருக்குதான், இதுக்கு பேரே நான் நீந்த வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். ஆனா அமுதன் மட்டும் யாரோட பேச்சையுமே கேட்காம நீந்தி போய்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு அலறல் சத்தம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேட்டுச்சு. எஸ் சில்ட்ரன், அமுதன் தண்ணீருல மூழ்கிட்டான். சில்ட்ரன், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆறு குளம் ஏரி கடல் இது போன்ற நீர்நிலை பகுதிகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா அதே சமயத்துல நிறைய ஆபத்துகளும் இங்க நிறைஞ்சிருக்கு. இந்த பிளேசஸ்க்கு வீட்டுல இருக்க பெரியவங்களோட நீங்க போங்க, என்ஜாய் பண்ணுங்க, விளையாடுங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா இந்த கதையில அமுதன் பண்ண மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.